ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.5 4th சம் சால்வ் பண்ணிடலாம். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் பை விச் 10985 ஷுட் பி டிவைடட் ஸோ தட் த குவாஷியன்ட் இஸ் எ பர்ஃபெக்ட் கியூப். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு தந்திருக்க வேல்யூ வந்து ஒரு பர்ஃபெக்ட் கியூப் கிடையாதான், இந்த வேல்யூவில் இருந்து நான் ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ணணுமா. ஓகேங்களா, அப்படி டிவைட் பண்ணாதான் இது வந்து பெர்ஃபெக்ட் கியூபாக மாறுமா. நம்மளை கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் இது பெர்ஃபெக்ட் கியூபாக மாறும், அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன் இல்லையா, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சால்வ் பண்ணிடலாம் சொல்யூஷன். ஓகே, டா ஃபார்மெட்லேயே பண்ணிடலாம். 10985 லாஸ்ட் 5 இருக்குது, அப்போ கண்டிப்பாக 5 டேபிளுக்கு போகும். இந்த ரெண்டே சேர்த்துடுங்க. 2 5s are 10, நெக்ஸ்ட்டு 1 5s are 5, நெக்ஸ்ட்டு 9லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 4, இப்போ இது 48 மாறிடும். ஸோ இப்போ 9 5s are 45, இப்போ 48லேருந்து 45 மைனஸ் பண்ணால் 3 5, இப்போ இது 35 மாறிடும். அப்போ 7 5s are 35. இனிமேல் இந்த நம்பர் ஒரே ஒரு டேபிளுக்கு தான் போகும், அது என்ன டேபிள்னா 13. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். 1 × 13 என்னது 13, மைனஸ் பண்ணிடலாம். இது 11 ஆகும், இது 1 ஆயிரும். 11லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 8. நெக்ஸ்ட்டு இந்த 9 இறக்கிக்கலாம். 13 நம்ம 6 மல்டிபிள் பண்ணாதான் இந்த நம்பரோடய சின்ன நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ நான் மல்டிபிள் பண்ணி காமிக்கிறேன். 6 3s are 18, பேலன்ஸ் 1 6 1s are 6, 6 கூட 1 ஆட் பண்ணால் 7. நீங்கள் 7 மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த நம்பரை விடக்கும் ஜாஸ்தியான வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, அதனால் நான் 6 மல்டிபிள் பண்ணுறேன். ஓகே, 9லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 1, 8லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு 7 கீழே இறக்கிக்கலாம். 13 டேபிளில் 117 டைரெக்டாகவே வரும். என்னென்னா 13 9 மல்டிபிள் பண்ணுங்கள், டேரெக்டாகவே 117 கிடைக்கும். 9 3s are 27, பேலன்ஸ் 2. 9 1s are 9, 9 கூட 2 ஆட் பண்ணால் 11. பார்த்தீங்களா, சேமாக கிடச்சிடுச்சு. ஸோ இப்போ அப்போ நான் எழுதிக்கிறேன், 117 மைனஸ் பண்ணால் எனக்கு 0 கிடைக்கும். ஓகே, அப்போ எழுதிக்கிறேன், இந்த குவாஷியண்டோட வேல்யூவாக நான் கீழே எழுதணும். 169 எந்த நம்பரால் டிவைட் பண்ணமோ அதை இந்த மாதிரி சைடில் எழுதிடுங்க. ஓகே, திரும்பவும் இது 13 டேபிளுக்கு தான் போகும். ஓகேங்களா, நான் டிவைட் பண்ணி காமிக்கிறேன். 169 13 1 × 13, 6லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 3, இனிமேல் 9 இறக்கிக்கலாம். 13 நீங்கள் 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா கரெக்டாக 39 கிடைக்கும். வேணா நான் மல்டிபிள் பண்ணி காமிக்கிறேன். 13 3 3 3s are 9 3 1s are 3. ஓகேங்களா, கரெக்டாக நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ மைனஸ் பண்ணால் 0. அப்போ நான் எப்படி எழுதிக்கலாம், குவாஷியண்டோட வேல்யூவை கீழே எழுதிக்கணும். எந்த நம்பரால் டிவைட் பண்ணோம், 13 அதை இங்கே எழுதிருங்க. திரும்பவும் இது 13 டேபிளுக்கு போகும். 13 1 times. ஓகேங்களா, ஓகே, இனிமே வந்து ரூட்டுக்குள்ளே எழுதும்போது இந்த 1 நீங்கள் எழுதக்கூடாது. ஓகே, அப்போ கியூப் ரூட்டு தான் நீங்கள் போடணும். இந்த கியூப் நீங்கள் போடாட்டா இது வந்து ஸ்கொயர் ரூட்னு ஆயிரும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் மேலே வந்து கியூப் போட்டிருக்கணும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு, அப்படியே நான் கியூப் ரூட்டை போட்டுக்கிட்டேன். இந்த சைடில் இருக்கேதான் நம்ம அப்படியே ரூட்டுக்குள்ளே எழுதணும். 5 × 13 × 13 × 13, அதை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே, இப்போ கியூப் ரூட்னாலே என்னது, ரூட்டுக்குள்ள ஒரே வேல்யூ 3 times இருந்து அப்படின்னா அதை அப்படியே நம்ம வெளியே எடுக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், ரூட்டுக்குள்ளே ஒரே ஒரு 5 மட்டும் தனியாக இருக்குது. இந்த 5 நம்ம வெளியே எடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து தனியாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால் அதை நம்ம எழுதிக்கலாம், கியூப் ரூட் ஆஃப் 5 எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரூட் ஆஃப் 5 இந்த மாதிரி வந்தாலே இந்த நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் கியூப் கிடையாது. இதை நம்ம பெர்ஃபெக்ட் கியூபாக மாற்றணும் அப்படின்னா, இந்த 5 மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பெர்ஃபெக்ட் கியூபாக மாறிடும் இல்லையா. அப்போ நம்ம வந்து ரூட் 5 எழுத வேண்டிய தேவையே இல்லை. அப்போ நான் வந்து இதை 5 டிவைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இந்த 5 இந்த 5 என்னது கேன்சல் ஆயிரும். அப்போ கொஸ்டினில் கேட்டது மாதிரி எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் இது வந்து பெர்ஃபெக்ட் கியூபாக மாறும்னு கேட்டிருந்தாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம், 5 டிவைட் பண்ணால் பெர்ஃபெக்ட் கியூபாக மாறிடும். அதான் நம்ம கொஸ்டின்லேருந்து எழுதிக்கலாம். த ஸ்மால் நம்பர் பை விச் 10985 ஷுட் பி டிவைடட், இதுக்கு பக்கத்தில் இஸ் போட்டுக்கிட்டு 5 எழுதிருங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான் இந்த